வணக்கம். வினா அரங்கம் 39, வினா எண் 1. மா என்ற இடைச்சொல் உணர்த்தும் பொருள் எது? விடை: வியங்கோள், அசைச்சொல். வினா எண் 2. உரு, தவ, நனி போன்ற உரிச்சொற்கள் உணர்த்தும் பொருள் என்ன? விடை: மிகுதி. வினா எண் 3. பரிபாடலில் மதுரைக்கு எத்தனை பாடல்கள் பாடப்பட்டுள்ளன? விடை: 4. வினா எண் 3. 100,000 பொன்னும் அரசு கட்டிலும் பரிசிலாக தந்த மன்னன் யார்? பெற்ற புலவர் யார்? பரிசிலாக தந்த மன்னன் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இருமுறை, பெற்ற புலவர் அரிசில் கிழார். வினா எண் 4. மாதவி எழுதிய மடல் எவ்வாறு இருந்தது, எதனால் ஆனது? விடை: வெள்ளை தாழம்பூவால் ஆனது. வினா எண் 6. மாற்றாளின் குழந்தை உயிர் பெற வேண்டி பாசண்டச்சாத்தன் கோயிலை அடைந்தவள் யார்? விடை: மாலதி. வினா எண் 7. கண்ணகியிடம் தேவந்தி கூறிய பொய்களின் பெயர்கள் யாவை? விடை: சோமகுண்டம், சூரியகுண்டம். வினா எண் 8. புத்த பீடிகையின் காவல் தெய்வம் எது? விடை: தீபதிலகை. வினா எண் 9. அமுதசுரபி தோன்றிய பொய்கை எது? விடை: கோமுகி. வினா எண் 10. பரமானந்த சுவாமிகள் என்று கூறிக்கொண்டவர் யார்? ஆண்டோ பிரயோனிசா. வினா எண் 10. ரோம பிராமணன் இராஜ சந்நியாசி என்று கூறிக்கொண்டவர் யார்? விடை: தத்துவ போதகர். வினா எண் 11. எலிஸ் வேண்டுகோளுக்கிணங்க ஓலைச்சுவடிகளை தேடித்தந்தவர் யார்? விடை: முத்துசாமி பிள்ளை. வினா எண் 11. சீவகன் தனக்கு வில்லாசிரியனாக நியமித்து கொண்டவர் யார்? விடை: விஜயன். வினா எண் 12. யானை போரில் வல்லவன் யார்? விடை: அசலன். வினா எண் 13. சீவகனின் மாமன் பெயர் என்ன? விடை: கோவிந்தன். வினா எண் 13. பரசுராமனின் தந்தை பெயர் என்ன? விடை: ஜமதக்கினி முனிவர். வினா எண் 14. இந்திரனுக்கு உதவும் பொருட்டு தசரதன் யாருடன் போரிட்டான்? விடை: சம்பரான். வினா எண் 15. சம்பரானுடன் போரிட்ட போது தசரதனுக்கு உதவியவள் யார்? விடை: கையேயி. வினா எண் 15. கங்கைக்கு பிறந்த 8வது குழந்தை யார்? விடை: தேவவர்தன், பீஷ்மர். வினா எண் 16. சர்க்கரை புலவர் எழுதிய நூல் எது? விடை: மதின அந்தாதி. வினா எண் 18. சையது முகமது அண்ணாவியார் எழுதிய நூல் எது? விடை: சுப்பிரமணிய பிரசன்ன பதிகம். நன்றி நண்பர்களே, நாளை அடுத்த வினா அரங்கில் சந்திப்போம்.